தொடர்ந்து வந்த செய்தி, முதலமைச்சர் பழனிசாமியை சந்திக்க நடிகர் விஜய் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவா. சிவா, தற்பொழுதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் கடம்பூராஜ் சந்திப்பு நடந்து முடிந்தது. உடனே வந்து சர்க்கார் படம் தொடர்பாக விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் பழனிசாமி சந்திக்க வந்து நேரம் கேட்டிருக்காரு. இது பத்தி விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நடிகர் விஜய் முதல்வர் அலுவலகமான, அதாவது அவருடைய முகாம் அலுவலகமான கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே நாம் முன்பு குறிப்பிட்டது போலவே கடந்த 2 நாட்கள் சர்க்கார் படத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருந்து வந்த நிலையில் இதில் அதிமுகவினரை குறிவைத்து பல்வேறு வசனங்களும் அதே போன்று இலவச திட்டங்களும் தருவதாக பல்வேறு படக்காட்சிகள் சர்க்கார் படத்தில் வெளிவந்ததாக பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பல்வேறு திரையரங்குகளில் அதிமுகவினர் அதிமுகவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே பல்வேறு விதமான மோதல்களும் ஏற்பட்டது. இதில் அதிமுகவினர் சர்க்கார் பட போஸ்டர்கள் மற்றும் விஜயினுடைய கட்டவுட்கள் என அனைத்தையும் கிழித்திருந்ததால் ஏற்பட்ட மோதலில் விஜய் ரசிகர்கள் பலர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சர்க்கார் பட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நடிகர் விஜய் தற்போது நேரம் கேட்டிருக்கின்றார். ஆனால் தற்போது விஜயை சந்திப்பதற்கு எந்த ஒரு நேரமும் முதல்வர் தரப்பிலிருந்து ஒதுக்கப்படவில்லை. இதற்கு முன்பாகவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் பொழுது இதே போன்று ஒரு திரைப்படம் தலைவா என்ற திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாக பல்வேறு எழுப்பப்பட்டன. எனவே நேரடியாக முதல்வரை சந்திப்பதற்கு அப்போதும் விஜய் இதே போன்ற நேரம் கேட்டிருந்தார். அப்போது முதல்வரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதே நிலையில் தான் இந்த சர்க்கார் பட பாணியிலும் அதே நிலையை பின்பற்றி முதல்வரை சந்திக்க விஜய் தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே முதல்வர் நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் இந்த சர்க்கார் படத்தில் எழுப்பப்பட்டு வரும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நிலையில் நாம் முன்பு குறிப்பிட்டது போல இந்த படத்தினை மறுதணிக்கை செய்வதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக இந்த படக்குழுவினர் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த படத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தனது ரசிகர்கள் மீது அந்த வழக்கு பதிவினை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய கோரிக்கையினை இந்த சந்திப்பின் போது விஜய் முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இதற்கு அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் முதல்வர் இதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு நேரமும் ஒதுக்கப்படவில்லை. காயத்ரி.